இந்த பாருங்க பால் ஏடு இப்படி தான் எடுத்து வைக்கணும். பாலில் வர பால் ஏடு எடுத்து வச்சுட்டு அது நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் 10 நாள் கூட சேர்த்து வைக்கலாம். இது எத்தனை நாள்? இது ஒரு 10 நாள் ஏடு தானே, 1 லிட்டர் பால் வாங்குற டெய்லி. இது 10 நாள் ஏடு எடுத்து அது கொஞ்சம் மிக்சியில் தயிர் ஊற்றி வச்சிடணும். 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 10 நாள் எடுத்தாமல் நிறைய ஆயிடுச்சா எடுத்து ஃப்ரிட்ஜில் இது மாதிரி மசாலா மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கு கரெக்டாக வெண்ணெய் வரலன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் இப்படி இருக்குல்ல, அந்த டப்பாவில் கொஞ்சம் இப்படி ஊற்றிட்டு ஊற்ற போகிறேன். ஒன்று மதி மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும். இது நல்லா இப்படி மூடிட்டு டைட்டாக ஒரு மூடி இருக்குது, டப்பாவில் மூடணும். டைட்டாக மூடிட்டு குளிக்கணும். ரொம்ப நேரம் குளிக்கணும், ஒரு 5 நிமிஷம் நல்லா இருக்கும். 10 நிமிஷம் காலை ஒரு இப்படி குளிக்கணும். குளிக்குது ரொம்ப நேரம். கை வலிக்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னாலும் இப்படி குளிக்கணும். பெருசாக பாட்டிலேருந்தால் ஒரே டைம் கூட ஊற்றி குளிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த சாக்லேட் கடையிலலாம் சாக்லேட் பாட்டில் வருது, அதுதான் ஒரே டைம் கூட ஊற்றி குளிக்கலாம். அப்படியே நல்லா குளிக்கிட்டே இருந்துட்டு ஒரு டைம் எடுத்து உறந்து பார்க்கலாம், வந்துருச்சா என்னன்னு சொல்லிட்டு வரலாம். அப்படியே குளிக்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்க வந்துருச்சு பார்த்தீங்களா. ஊற்றுறப்ப எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எப்படி எடுப்பேன்? அதை நான் கையில் எடுத்துப்பேன். இது பாரு மறுபடியும் நான் இதே ஊற்றுறேன். நான் சின்ன பாட்டிலாக இருக்கிறதுனால நான் 2 டைம் போட்டு பண்ணுறேன். மறுபடியும் இதே குளுக்கு எடுத்தால் அந்த மாதிரி வெண்ணெய் வந்துடும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெய் காசுனா நல்லாயிருக்கும். மறுபடியும் இதே குளுக்கணும். நெய்யும் ஒரு 10 லிட்டர், 10 நாள் பால், 1 நாளைக்கு 1 லிட்டர் பால் தான் வாங்குவேன். 10 லிட்டர் பால் எடுத்து ஏடுலேருந்து வந்தால் இந்த வெண்ணெய் சரியான ஒரு 100 கிராம் நெய் கிடைக்கும் பாருங்க. இதை எடுத்து மறுபடியும் இது பாருங்க, இன்னும் பாதி இருந்துச்சு. இதை ஊற்றி மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா குளிக்கிட்டேன். இது வந்துட்ருக்கோம், இப்போ எண்ணெய் வந்திருக்கும் பாருங்க, வந்துருச்சு நல்லா. இங்கே பாருங்க இதை ஊற்றிட்டேன் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. இது வந்து 10 நாள் எடுத்து வச்சுருக்கேன் ஏடு. 10 லிட்டர் பால்லாம் இவ்வளோ எடுத்திருக்கேன் நான் பாருங்க. அது இது தனியாக நின்றுக்கும் பார்த்தீங்களா. எப்படியும் ஒரு 200 அவ்வளோ எண்ணெய் வந்திருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கும் பாருங்கள். இதை எடுத்து இப்படி கட்டியாக எடுத்துட்டு நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் இல்லை ஒரு காலை ஒரு இல்லை ஃப்ரீசர் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் வச்சா கூட போதும். அதுதான் இருக்கிற தண்ணியில் தனியாக அப்படி வந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்துட்டு ஒரு பாண்டில் வச்சு காசிக்கலாம். எண்ணெய் ரெடியாக இருக்குது. அப்புறமா நீங்கள் காசுனா நெய்யாக வாங்கிடும். 10 லிட்டர் பால் ஏடில் எடுத்த வெண்ணெய் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.